வியர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஎன்பிசி ஜென்ரல் தமிழ் பகுதியாக இலக்கியமில் கவர் ஆகக்கூடிய புறநானூர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம புறநானூர் பற்றி புக்கில் என்னென்ன நூல் குறிப்பு கொடுத்துருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட் பார்த்துலாம். அதுக்கப்புறம் வந்து புறநாற்றில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான பாடல் வரிகள் அண்ட் லாஸ்ட்டாக வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ரீவியஸ் ரிக்வெஸ்டிங் அனாலிசிஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹின்ஸ் மாதிரி வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே நமக்கு வந்து புறநாற்றில் இருக்கக்கூடிய இரண்டு வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க. தமக்கென முயலான் நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. இந்த ரெண்டு வரிகளோட மீனிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித நேயத்தோடு வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கு கொண்டிருக்கிறது. ஸோ இந்த இரண்டு அடிகள் கொடுத்து நமக்கு இடம்பெற்ற நூல் அப்படி கேட்டாங்க அப்படின்னா வந்து இது வந்து புறநானூறு. ஸோ இந்த ரெண்டு அடிகள் வந்து ஜஸ்ட் வந்து ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம புறநானூறு பற்றி என்னென்ன நூல் குறிப்பு கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்தலாம். ஸோ இதில் வந்து நான் ரிப்பீட்டடாக சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், எட்டு தொகை நூல்களுள் ஒன்று புறநானூறு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து நாலு நூல்கள் பேர் கொடுத்து எது வந்து எட்டு தொகை நூல்குள்ளே வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ புறநானூறு வந்து என்னென்னா ஒரு எட்டு தொகை நூல். இது பண்டைய வேந்தர்களின் வீரம் வெற்றி கொடை குறித்து குறுநில மன்னர்கள் புலவர்கள் சான்றோர்கள் உள்ளிட்டவர்களின் பெருமைகளை பற்றியும் அன்றைய மக்களின் புற வாழ்க்கையை பற்றியும் கூறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்க, எட்டு தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு. இது புறப்பொருள் பற்றி நானூறு பாடல்களை கொண்டுள்ளது. அப்போ புறநானூறில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானூறு பாடல்கள் எதை பற்றி நமக்கு கூறும் அப்படின்னா புறப்பொருள், அதாவது ஒரு வேந்தர்களோட ஒரு அரசருடைய வீரம் வெற்றி கொடை பற்றி நமக்கு இதில் வந்து பாடலாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்நூல் சங்ககால மக்களின் வாழ்க்கை நிலை மன்னர்களின் வீரம் புகழ் கொடை வெற்றிகள் பற்றிய பல்வேறு செய்திகளை கூறுகின்றதும் தமிழரின் வரலாற்றை அறியவும் பண்பாட்டு உயர்வை உணரவும் இது பெரிதும் உதவுகிறது. ஸோ இந்த ஸ்லைட்லேருந்து நம்ம இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று தான் வந்து புறநானூறு. இது வந்து புறப்பொருள் பற்றி எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னா நானூறு பாடல்களை வந்து கொண்டுள்ளது. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், புறநானூறு இதை வந்து பிரித்து எழுதுன்னு கேட்டாங்க அப்படின்னா புறம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ புறநானூறை எப்படி வந்து பிரிக்கணும் அப்படின்னா புறம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து புறநானூருக்கு உள்ள வேறு பெயர்கள் வந்து என்ன அப்படின்னா புறப்பாட்டு இல்லைன்னா புறம் எனவும் வழங்கப்படுகின்ற இந்நூல் நானூறு அகவற்பாக்களை கொண்டுள்ளது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், அப்பாடல்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு வரை உள்ள காலப்பகுதியில் வாழ்ந்த புலவர் பலரால் பாடப்பட்டவையாகும். புறநாற்று தொகுதியின் கடவுள் வாழ்த்தை பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். இவர் பிற்காலத்து வாழ்ந்தவர். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அதாவது புறநாற்றுக்கு கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். ஓகே, அடுத்து புறநானூற்று பாடல்களில் வந்து என்னென்ன திணையில் வந்து இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உமிங்கை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கலை, பெருந்தினை என வழங்கப்பெறும் புறத்திணகிற்குரிய துறைப்பொருள்கள் கொண்டு அமைந்தவை ஆகும். ஓகே, இது ஜஸ்ட் வந்து ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க போதும். அடுத்து பாருங்கள், முடியுடை மூவேந்தர்கள், சிற்றரசர்கள், அமைச்சர்கள், சேனை தலைவர்கள், வீரர்கள், கடையேழு வள்ளல்கள், கடைச்சங்க புலவர்கள் என பலருடைய வரலாற்று குறிப்புகளும் அக்காலத்து உள்ளவருடைய நடை முதலியனவும் இந்நூலில் நன்கு புலப்படும். இந்நூலின் சில பாடல்களை அறிஞர் ஜி யு போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். ஓகே, ஸோ இந்த ஸ்லைட்லேருந்து நம்ம நோட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து புறநானூறு எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னா புறம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு. புறநானூரோட வேறு பெயர்கள் வந்துட்டுனா புறப்பாட்டு இல்லைன்னா புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் மூணாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து புறநாற்றுக்கு வந்து யார் கடவுள் வாழ்த்து பாடியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். அதுக்கப்புறம் புறநாற்று இருக்கக்கூடிய சில பாடல்கள் வந்து யார் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி யு போப் அவர்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸோ நம்ம முன்னாடி பார்த்ததுலேயே சில இன்ஃபர்மேஷன் இங்கேயும் வந்து திருப்பி ரிப்பீட்டடாக இருக்கும், ஜஸ்ட் நம்ம ரீட் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ புறநானூறு, புறம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறும், அதுக்கப்புறம் இதோடைய வேறு பெயர்கள் வந்து புறப்பாட்டு, அதுக்கப்புறம் புறம், அதுக்கப்புறம் திணை பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து நானூறு பாடல்களை வந்து கொண்டுள்ளதும் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார்.
இந்நூலின் பாடல்கள் பல்வேறு காலத்தில் வாழ்ந்த பல்வேறு புலவர்களால் பாடப்பட்டவையாகும். இந்நூலை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயர்கள் கிடைக்கவில்லை. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க, புறநானூற்று நூலை தொகுத்தவர் தொகுப்பித்தவரோட பெயர்கள் வந்து கிடைக்கவில்லை. நமக்கு தெரிஞ்சது வந்து என்னென்னா, கடவுள் வாழ்த்து பாடியவர் வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் மட்டும். ஸோ இதுவும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, புரை நானூற்றில் வந்து புறத்தணைகள் வந்து எத்தனைனா 11, துறைகள் வந்து 65 துறைகளும் எடுத்தாளப்பட்டுள்ளன. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, புறநானூற்றின் கண் எத்தனை புறத்தணைகள் அப்படின்னா 11, துறைகள் வந்து 65. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வெளிநாட்டவராகிய அறிஞர் ஜியு போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல்களுள் இப்புறநானூறும் ஒன்றாகும். அதாவது ஜியு போப் அவருக்கு வந்து என்னன்னா, தமிழ் மொழி மீது பற்று வர்றதுக்கு காரணமாக இருந்த நூல்களை வந்து ஒரு நூல் வந்து புறநானூறு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவ்வறிஞர் புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். அண்ட் லாஸ்ட் லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தமிழரின் உயரிய வாழ்வியல் சிந்தனைகளை கருவூலமாக கொண்டு விளங்குவது இந்நூல். ஸோ நமக்கு வந்து தமிழரின் உயரிய வாழ்வியல் சிந்தனைகளை கருவூலமாக கொண்டு விளங்குவது எந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நமக்கு 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ எந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. ஸோ இந்த ஸ்லைட்லேருந்து நம்ம நோட் பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, புறநானூற்று நூலை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயர்கள் கிடைக்கவில்லை. அடுத்து புறநானூற்றிற்கு எத்தனை புறத்திணைகள் அப்படின்னா 11 புறத்திணைகள், 65 துறைகள். ஓகே, அடுத்து ஜி போப் அவர்கள் வந்து அவர் தமிழ் மீது பற்றாவதற்கு காரணமாக இருந்த ஒரு நூல் வந்து என்னென்னா புறநானூறும். அடுத்து தமிழரின் உயரிய வாழ்விய சிந்தனைகளை கருவூலமாக கொண்டு விளங்குவது நூல், அதுவும் வந்து புறநானூறும். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே வந்து இன்சா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 4 அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீட் பண்ணலாம். புறம் புறப்பாட்டு என வழங்கப்படுவது என் நூல் அப்படின்னா புறநானூறும். புறநானூற்றின் திணைகள் வந்து எவ்வளோ அப்படின்னா 11. தமிழரின் வாழ்வியல் சிந்தனைகளுக்கு கருவூலமாக கொண்டு விளங்கும் நூல் புறநானூறும். புறநானூற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள துறைகள் 65. ஓகே, ஸோ இது ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, புறநானூறு வேறு பெயர்கள். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா புறநானூற்றுக்கு வழங்கக்கூடிய மற்ற பெயர்கள். ஸோ அதை என்னென்ன ரீட் பண்ணிடலாம், புறம் புறப்பாட்டு, இதை நம்ம ஆல்ரெடி வந்து ரீட் பண்ணிட்டோம். புறம்பு நானூறு, தமிழர் வரலாற்று பெட்டகம், தமிழர் களஞ்சியம், திருக்குறளின் முன்னோடி, தமிழ் கருவூலம். ஓகே, ஸோ இதில் கொடுத்துருக்க அந்த 7 பேரும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. புறம் புறப்பாட்டு, புறம்பு நானூறு, அடுத்து தமிழர் வரலாற்று பெட்டகம், தமிழர் களஞ்சியம், திருக்குறளின் முன்னோடி, தமிழ் கருவூலம். ஸோ இது எல்லாமே புறநானூற்றுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். ஸோ அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா, புறநானூற்றுக்கு கூடிய இம்பார்ட்டண்ட்டான பாடல் வரிகள் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஓல்டு சமச்சீர் புக், தமிழ் சமச்சீர் புக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டிங் அனாலிசிஸ் படி வந்து ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் தான் வந்து மோஸ்ட்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் ரெண்டுக்குமே கொடுங்க, பட் கொஞ்சம் அதிகமாக வந்து ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் வந்து பார்த்துருங்க. ஸோ அதை தான் வந்து இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அருகுல துகத்து மகள்வயிர் பொழிந்தும், உருமிட துதவா உவர்நில மூட்டியும், வரையா மரபின் மாறி போலம், கடாயானை கலக்கால் பேகன், கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான் பிறர் படமய குறினே. ஸோ இது வந்து பரணர் அவர்கள் எழுதின பாடல். ஸோ இந்த 6 வரிகளில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வரிகள் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தது. ஸோ உருமிட துதவா துவர்நில மூட்டியும், வரையா மரபின் மாறி போல. ஸோ நமக்கு வந்து ரெண்டு லைனோ ஒரு வரியோ கொடுத்து இந்த வரி இடம்பெற்ற நூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இந்த லைன் வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க, புறநானூறு. உருமிட துதவா உவர்நில மூட்டியும், வரையா மரபின் மாறி போல. ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல். பல் சான்றீரே பல் சான்றீரே, கயன்முள் லன்ன நரைமுதிர் திரைக்கவு, பயனின் முப்பீர் பல் சான்றீரே. ஸோ இது 3 லைன் வந்து இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறது, எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது, அந்த பாடலில் இருந்து அந்த பர்டிகுலர் லைன்ஸ் வந்து எடுத்து நமக்கு வந்து கொஸ்டிங்கில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 லைன் வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், கணிச்சி கூர்ம்படை கடுந்திரல் ஒருவன், பிணிக்கும் காலை இறங்குவீர் மாதோம், நல்லது செய்தல் லாற்றிராயினும், அல்லது செய்தல் லோம்பினதுதான், எல்லாரும் முவப்பதன்றியும், நல்லாற்று படுவோம் நெறியுமோ அதுவே. ஸோ இதில் வந்து நல்லது செய்தல் லாற்றிராயினும், அல்லது செய்தல் லோம்பினின் அதுதான். ஸோ இந்த 2 லைன் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பாடல் வந்து நரிவேறு ஊத்தலையார் எழுதின பாடல். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 லைன், அதுக்கப்புறம் இந்த ஹைலைட் பண்ணிக்க இந்த 2 லைன் வந்து இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டான வரிகள். ஸோ ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், தென்கடல் வளாகம் பொதுமை இன்றி வெண்குடை நிலற்றிய ஒருமையோர்க்கும், நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான், கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும்,
உண்பது நாளை ஒடுப்பவரெண்டே பிறவும் எல்லாம் ஓர்க்கும்மே செல்வத்து பயனே இதழ் துய்ப்பம் எனினும் தப்பு நல தப்புனா பலவே. ஸோ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வரிகள் வந்து என்ன அப்படின்னா இந்த மூணு லைன், உண்பது நாளி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓர்வோக்குமே செல்வத்து பயனே ஈதல். ஸோ ஒவ்வொரு வரியும் வந்து தனியாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த வரிகளை கொடுத்து நமக்கு இடம்பெற்ற நூல் வந்து என்னன்னு கேட்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்த்தலை உலகம் அதனால் யான் உயிர் என்பது அருகே வேண்மிகுதானே வேந்தற்கு கடனே. ஸோ இந்த பாடலை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான லைன். நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்த்தலை உலகம். ஸோ இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து என்ன அப்படின்னா புறநானூறு. ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஔவையார் எழுதின பாடல், நாடாகு ஒன்றே காடாகு ஒன்றே அவளாகு ஒன்றே மீசையாகு ஒன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லே வாலிய நிலைனை. ஸோ நீங்கள் வந்து இந்த பாடல் வந்து ஜஸ்ட் வந்து ஒன்ஸ் வந்து பாஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இதில் ஹைலைட் பண்ணியிருக்க எல்லாமே தனித்தனி லைனாக கொடுத்துருப்பேன். இந்த லைனும் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. யாதும் ஊரே யாவரும் கேளிர் சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தர்க்கு கடனே உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்ததும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே. ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய லைன்ஸும் வந்து ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டிங் அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் இயரில் வந்து நமக்கு புறநானூற்றில் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்ற அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ 25+ கொஸ்டின் கிட்ட இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், புறநானூற்றின் கண் உள்ள துறைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா இது நம்ம டேரெக்டாக புக்கில் வந்து கொடுத்துருக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன், 65. ஸோ எத்தனை திணைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11, துறைகள் வந்து என்ன அப்படின்னா 65. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, புறநானூற்றின் கண் உள்ள துறைகள் எத்தனை, 65, ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பின்வரும் நூல்களுள் பொருளால் மாறுபட்ட நூல் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எது அப்படின்னா புறநானூறு. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம இப்போ தான் பார்க்குறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. பின்வரும் நூல்களுள் பொருளால் மாறுபட்ட நூல் வந்து என்னன்னா புறநானூறு. ஸோ நெக்ஸ்ட், கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்பதனை கூறும் நூல் வந்து புறநானூறு. இது நம்ம புக்கில் இப்போ இந்த வீடியோவில் கவர் பண்ணலை. ஸோ நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணலையோ அது ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கேட்டால் அந்த கொஸ்டிங்கை மட்டும் வந்து தனியாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்பதனை கூறும் நூல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு, ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஜியு போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் எது. ஸோ இது நம்ம புக்கில் ரீட் பண்ணியிருப்போம். ஸோ ஜியு போப் அவர்களுக்கு வந்து தமிழ் மீது பற்று வர்றதுக்கு காரணமாக இந்த ஒரு நூல்களில் வந்து ஒரு நூல் வந்து எது அப்படின்னா புறநானூறும். ஸோ நமக்கு இங்கே ஆப்ஷன் புறநானூறு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகே, ஜியு போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் எது, புறநானூறு. ஸோ அடுத்து பாருங்கள், ஐவர் கடமையை உணர்த்தும் நூல் புறநானூறு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஜஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஐவர் கடமை எந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புறநானூறு. ஸோ எட்டு தொகை நூல்களில் ஒன்று. ஸோ நம்ம புறநானூறு பற்றி பார்க்குறப்ப வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை தான் படிச்சிருப்போம். எட்டு தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு. ஸோ ஆப்ஷன் பி. தமிழ் கேள் கூடல் என்று மதுரையை போற்றிய நூல். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, தமிழ் கேளு கூடல் என்று மதுரையை போற்றிய நூல் வந்து எது அப்படின்னா புறநானூறு. ஸோ ப்ரீவியஸ் இயர்லி இந்த கொஸ்டிங்கே வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, தமிழ் கேளு கூடல் என்று மதுரையை போற்றிய நூல் வந்து என்ன அப்படின்னா புறநானூறு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் கேளு கூடல் இது தான் வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம். ஸோ இது வந்து எந்த நூல் வந்து நமக்கு குறிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. ஸோ ஆப்ஷன் பிக்கு வந்து 4, ஆப்ஷன் பிக்கு வந்து 4. தமிழ் கேள் கூடல் வந்து எது அப்படின்னா புறநானூறு. ஸோ ப்ரீவியஸாக நம்ம பார்த்த கொஸ்டிங்க தான் இங்கே வந்து நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மிச்சது பார்க்குறனாலும் ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. தமிழ் வேலி அப்படின்றது பரிபாடல், தமிழ் கேள் கூடல் வந்து புறநானூறும், கூடலில் ஆய்ந்த ஒன் தீன் தமிழ்ன்றது வந்து திருவாசகம், பண்ணோடு தமிழ் ஒப்பாயின்றது தேவாரம். அடுத்து பாருங்கள், பின்வரும் பாடலுக்குரிய நூல்களுள் எது தவறாக பொருந்தப்பட்டுள்ளது. வினையே ஆடவருக்குயிரே புறநானூறு. ஸோ இது வந்து நமக்கு புறநானூறு இருக்காது. ஐ திங்க் இட் இஸ் குறுந்தகையில் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. இது ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க.
ஸோ அடுத்து பாருங்கள், உருவிட துதவாது உவர்நலம் ஊட்டியும் இடம்பெற்ற பாடலடி அமைந்த நூல் இது. ஸோ இது வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் பாடல் இவர்கள் பார்க்குறப்பே பார்த்துருப்போம். ஸோ இந்த லைன் வந்து நமக்கு இடம்பெற்ற நூல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. ஸோ பாருங்கள், உருமிட துதவாது உவர்நிலம் ஊட்டியும் இடம்பெற்ற நூல் புறநானூறு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெல்லும் உயிரன்று நீரும் உயிரன்று மன்னன் உயிர்த்தே மலர்த்தலை உலகம் இப்பாடலடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. ஸோ இந்த லைன்மே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம். ஸோ நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்த்தலை உலகம் இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு. அடுத்து பாருங்கள், உண்பது நாளி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓர்வோ கும்மே இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. ஸோ இதுவும் வந்து நம்ம ரீட் பண்ண லைன்ஸ். அடுத்த க்வெஸ்டின் பாருங்கள், இப்போது இந்த புறநானூறு பாடல் வந்து பாருங்கள், இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இதை ஜஸ்ட் நம்ம ரீட் பண்ணலாம். பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமறு மணியும் இடைப்பட செய்ய ஆயினும் தொடைப்புணர்ந்து அறுவலை நன்கலம் அமைக்கும் காலை ஒருவழி தோன்றி யாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பலர் ஆபே சாலார் சாலார் பாலர் ஆகுபவே. இதில் ஃபர்ஸ்ட் ரெண்டு லைனும் கடைசி ரெண்டு லைனும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இது கண்ணகனார் அவர்கள் பாடிய பாடல். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் பொன்னும் துகிரும் முத்தும் அந்த லைனும் சான்றோர் பாலர் ஆபே இந்த ரெண்டு லைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வரிகள். இப்போ நம்ம க்வெஸ்டிங் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமறு மணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் இது. ஸோ இது அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு வரிகளை கொடுத்து நமக்கு இடம்பெற்ற நூல் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து புறநானூறு. ஸோ அடுத்து பாருங்கள், கடைசி ரெண்டு வரிகள் கொடுத்துருக்காங்க. சான்றோர் பாலர் ஆபே சாலார் சாலார் பாலர் ஆகுபவே இவ் அடிகள் வந்து இடம்பெற்ற நூல் வந்து என்னது புறநானூறு. ஸோ இதே க்வெஸ்டிங்கை வந்து திருப்பி நமக்கு வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன், பார்த்துக்கோங்க. சான்றோர் பாலராபே சாலார் சாலார் பாலர் ஆகுபவே இடம்பெற்ற நூல் புறநானூறு, ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஈற்று புரந்துறுதல் என் தலை கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. ஸோ இந்த ரெண்டு லைனும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இடம்பெற்ற நூல் வந்து என்ன அப்படின்னா புறநானூறு. ஸோ நெக்ஸ்ட்டு, செல்வத்து பயனை ஈதல் என்னும் தொடர் இடம்பெற்ற நூல். ஆல்ரெடி பார்த்தோம், செல்வத்து பயனை ஈதல் அப்படின்னாவே வந்து அது என்ன நூல் அப்படின்னா புறநானூறு, ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓர்வோக்கும். இது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டிங்லேயே வந்து நம்ம ஒரு தான் பார்த்தோம். ஸோ இதே வந்து நமக்கு ரெண்டாவது டைம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு. இந்த லைன் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே. ஸோ இடம்பெற்ற நூல் புறநானூறு. ஸோ இதே பாருங்கள், மூணாவது டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே என்று பாடலடி இடம்பெற்ற நூல் புறநானூறு, ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு வழி தோன்றியாங்கும் என்று சான்றோர் சான்றோர் பாலர் அபே. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த லைன் தான். ஸோ இந்த லைன் வந்து இடம்பெற்ற நூல் வந்து என்ன அப்படின்னா புறநானூறு. நல்லது செய்தல் ஆற்றிர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்பு மீன். ஸோ முன்னாடி நம்ம இம்பார்ட்டன்ட் வரிகளில் பார்த்தது லைன் தான். ஸோ புறநானூறு, ஓகே, ஆப்ஷன் பி. நல்லது செய்தல் ஆற்றிராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. ஸோ இதே க்வெஸ்டிங் நமக்கு ரெண்டு டைம் வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர்லேயே வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்டிங் பாருங்கள், உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றநிலை முனியாது கற்றல் நன்று இப்பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு. ஸோ இந்த லைன் வந்து ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைன் வந்து இடம்பெற்ற நூல் வந்து என்ன அப்படின்னா புறநானூறு. ஸோ லாஸ்ட் க்வெஸ்டின் பாருங்கள், புறநானூறு பிரித்து எழுதுக புறம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு. ஸோ ஆப்ஷன் பி, புறம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு. ஸோ ஆல் த வியூஸ். இதோடு வந்து நம்ம புறநானூறு டாபிக் வந்து கவர் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட்லி வந்து என்னென்னா புறநானூறு நூல் குறிப்பு வந்து நமக்கு புக்கில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் அதை வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டிங் அனாலிசிஸை பேஸ் பண்ணி புறநானூற்று பாடல்களை எது வந்து முக்கியமான வரிகள் வந்து என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ அது போக எக்ஸ்ட்ரா க்வெஸ்டிங்ஸுமே வந்து இதில் வந்து நம்ம கவர் பண்ணியாச்சும். ஸோ நீங்கள் வந்து என்னென்னா இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் தான். ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓல்டு சமைச்சர் நியூ சமைச்சர் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாடல் வரிகளை வந்து ஜஸ்ட் வந்து ஒன் ஆர் டூ டைம் வந்து உங்கள் டைம் பேசிஸில் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பட் இது வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டிங் அனாலிசிஸை பொறுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஸோ இதை வந்து நல்லா வந்து தரவாக வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் த வியூஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பை பை, டேக் கேர்.